சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து உபரி நீர் திறப்பு. கொசஸ்தலை ஆற்றங்கரையோரம் வசிப்பவர்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. உதகை மலை ரயில் பாதையில் மீண்டும் ஏற்பட்ட மண் சரிவு. ரயில் பாதியிலேயே திரும்பியதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். ஐந்தாம் கட்ட கொரோனா தடுப்பூசி முகாம் மதியம் 3 மணி வரை சுமார் 15 லட்சம் பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. அரசை பாராட்டி எழுத சொல்லவில்லை, விமர்சனம் செய்யுங்கள். டைம்ஸ் ஆஃப் இந்தியா விழாவில் முதலமைச்சர் பேச்சு. ₹1000 மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்குவது எப்போது? அமைச்சர் கே என் நேரு பதில். தாமிரபரணி நதிக்கரையில் 36 இடங்களில் அகழாய்வு நடத்த முயற்சி. தொல்லியல் கல இயக்குனர் அருண்ராஜ் நியூஸ் 7 தமிழுக்கு பிரத்யேக பேட்டி. ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை. சிறப்பு பூஜைகளுடன் திருப்பதி ஏழுமலையான் கோயில் தேவஸ்தான ஒப்படைப்பு. இது போல பல செய்தி தொகுப்பினை பார்க்க நியூஸ் 7 தமிழ் பிரைம் யூடியூபர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.